ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல 2019 வெளியான 118 அப்படின்ற த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வேற லெவல்ல போகும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சில ஆட்கள் சேர்ந்து ஒரு பொண்ணு அடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு முகத்துலதான் ரத்தம் வழியிற மாதிரியும் காட்டுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தான் கனவா வந்திருக்கும். நம்ம ஹீரோட பேரு கௌதம் அப்படின்றது, இவர் ஜேர்னலிஸ்டா தான் இருப்பாரு. சரி, திரும்பி அப்பதான் நிறைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறது தெரியுது. எலெக்ஷன் டைம்ல பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்க பேசிட்டு இருக்கும் போது மறைஞ்சிருந்து அவங்க வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பாஸ்கோ அதை அனுப்பிட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் இதை கண்டுபிடிச்சு ஹீரோ கூட சண்டை போறதுக்காக வராங்க. ஹீரோவும் இவங்க எல்லாருக்கூடையும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நிறைய ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஹீரோவும் டூர் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. தனியா பிளாட் எடுத்து தான் தங்கி இருக்காரு. இவருக்கு வேலை செய்யறதுக்காக பாண்டு அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட பேசிட்டு இவரும் ஆபீஸ்க்கு வராரு. எதுக்காக டூர் போன இடத்துல கூட அட்வென்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாரு. நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த கனவு வரதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்றாரு. எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, ஃப்ரீயா விட்டாலே இதுக்கப்புறம் இந்த கனவு எல்லாம் வராதுன்னு சொல்றாரு. ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வராரு. அப்பதான் வீட்டுல இருக்க நிறைய திங்ஸ் இடம் மாறின மாதிரி இருக்கு. என்னோட இடம் மாறி இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப திடீர்னு அவருக்கு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. நீ தானே வந்திருக்க மேகா அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப மேகாவும் ரூம்ல இருந்து வெளியே வராங்க. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட வாசமே எனக்கு சொல்லிரும் அப்படின்ற மாதிரி இவரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஒரு சாங்ல இவங்க எப்பெல்லாம் லவ் பண்ணாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் வேலை விஷயமா கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு லாரி ரொம்ப நேரமாவே இவரை ஃபாலோ பண்ணுது. லாரியை போட்டோ எடுத்துறாரு. இந்த லாரி மேல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பாஸ் கிட்ட தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. திடீர்னு லாரி செம்ம வேகமா இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. இவரும் கஷ்டப்பட்டு அந்த லாரிக்கு ஆட்டம் காமிச்சு அங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப பாஸும் கால் பண்ணி, அந்த அமைச்சரோட வேலை தான், உன்னை காரி பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான், இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அங்க இருக்க பெரிய லேக்க பாக்குறாரு. இவரோட கனவுல மலை உச்சில இருந்து கார ரெண்டு பேர் தள்ளி விட்ட மாதிரி வந்திருக்கும். இந்த இடத்துல தானே அவங்க தள்ளி விட்ட மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. பேசாம உள்ள குதிச்சு செக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள குதிச்சிடுறாரு. இப்ப கார் இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல ஒரு கார் இருக்கு. இதை பார்த்தோம்னா ஹீரோவும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஆபீஸ்க்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. நீ முதல்ல சொல்லும் போது நான் கூட நம்பல, ஆனா உன் கனவுல வந்த மாதிரி எப்படி ஒரு கார் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் ஆச்சரியமா கேக்குறாரு. அந்த காரை வெளியே எடுக்கணும், நம்ம வேணா இந்த போலீஸ் கிட்ட பேசி பார்க்கலாம் நினைக்கிறாரு. அந்த போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுவாரு. அந்த போலீஸும் ஆட்களோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆட்களும் அழகா அந்த காரை வெளியே தூக்கிடுறாங்க. இவரும் இந்த கார் மிஸ் ஆனதுக்கான கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரகுராம் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. அவரை வேற ஒரு நபருக்கு கால் பண்றாரு. இந்த நபரோட பேர் கெவின் அப்படின்றது. குளத்துல இருக்க காரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி கெவின் சொல்றாரு. இப்ப கெவின் அவரோட பாஸ்க்கு இந்த தகவலை பாஸ் பண்றாரு. அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மளா எதுவும் பண்ண வேணாம், பொறுத்திருந்து பாப்போம் சொல்றாரு. போலீஸும் ஹீரோக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, அந்த கார் மிஸ் ஆன கம்ப்ளைண்ட் மட்டும் வரல, கார் கூட சேர்ந்த பொண்ணும் மிஸ் ஆயிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு
இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. சர்ச்சில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த காரை ஓட்டிருப்பாங்க, இப்ப சர்ச்சில் இருக்க ஃபாதர் கிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆமா இது அவளோடது தான் அப்படின்ற மாதிரி ஃபாதரும் சொல்றாரு. மேற்கொண்டு சில விசாரணை எல்லாம் பண்றாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்ட தகவல் எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட தந்துருவாங்க. இப்ப ஃப்ரெண்டோ ஹீரோ கிட்ட காட்டாரு, இந்த பொண்ணு தான் உன் கனவுல வந்தாலா பாரு அப்படின்ற மாதிரி தராரு. பிரிச்சு பாக்குற ஹீரோட முகமும் மாற ஆரம்பிக்குது. நான் இவ்வளவு கனவுல பாக்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணோட பேரு எஸ்தர் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லியிருப்பாரு. அப்ப எந்த பொண்ணு நீ பாத்திருப்ப அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டோ கேக்குறாரு. இப்ப ஹீரோட கல்யாணத்துக்கான பத்திரிக்கை எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல கூட ஹீரோ ரொம்ப சோகமா இருக்காரு. ஹீரோனும் என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஒருவேளை இந்த எஸ்தரும் என்னோட கனவுல வந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல, அதனால ஃபாதர் கிட்ட விசாரணை பண்ணா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஃபாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஃபாதரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஃபாதர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. எஸ்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி யாருமே கிடையாது, அவ அதிகம் யார்கிட்டயுமே பேச மாட்டா அப்படின்னு சொல்றாரு. சரி அவங்களோட ரூம் நாங்க செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அவர் ரொம்ப மாசமா வரல அப்படின்றதுக்காக அந்த ரூம் வேற தேவைக்காக நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஃபாதரும் இவங்களை வித்தியாசமா பாக்குறாரு. ஃப்ரெண்டா என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த ஃபாதர் மேலதான் டவுட்டா இருக்கு, உடனே எதுக்காக எஸ்தரோட ரூம் மாத்தணும், அவங்க வரவே மாட்டாங்கன்னு இவரா எப்படி முடிவு பண்ணாரு அப்படின்னு கேக்குறாரு. எனக்கே இவர் மேல டவுட்டா தான் இருக்குன்னு ஹீரோவும் சொல்றாரு. வேற எப்படியாவது கனவுல வந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஹீரோவும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப ஏதோ ஒரு போன் கால் வருது. ஹீரோவும் கொஞ்சம் பதட்டமா மாறிடுறாரு. அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மா மயங்கி விழுந்திருப்பாங்க, அதனால தான் சொந்தக்காரங்க கால் பண்ணிருப்பாங்க. இப்ப ஓகே தானமான்னு கேக்குறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப அம்மாவோட நலனை விசாரிக்கிறதுக்காக மாமாவும் கால் பண்றாரு. இவங்களும் வீடியோ கால்ல மாமா கிட்ட பேசுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து மாமாவை பார்த்துட்டு தான் இருப்பாரு. மாமா வீட்டுல இருக்க கேலண்டர்ல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது இவரோட கனவுல வந்திருக்கும். என்னடா இது, கனவுல வந்த மாதிரியே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினை கூட்டி என்னைக்காவது என்னோட வீட்டுக்கு வாடா அப்படின்னு மாமா சொல்றாரு. இன்னைக்கே வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் உடனே மாமாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த கேலண்டர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. இந்த பிரஸ்ல தானே எனக்கு தந்தாங்க, ஆனா அந்த பிரஸ் இப்ப ஒர்க்கிங்ல இல்ல அப்படின்னு மாமா சொல்றாரு. இவங்களும் ஒர்க்கிங்ல இல்லாத அந்த பிரஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த பிரஸோட வாசல்ல தான் இந்த மாதிரி லோகோ போட்டிருக்கு. இவரும் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. எல்லா இடமும் தேடி பாருங்க அப்படின்னு ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. ஃப்ரெண்டு தெரியாம உன்னை தள்ளி விட்டுறாரு. அதுல இருந்து நிறைய பேப்பர்ஸ் விழுது. மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி ஆதியான்னு போட்டிருக்கு. இவதான் என்னோட கனவுல வந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இந்த விளம்பரத்தை யார் கொடுத்திருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரஸ் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த விளம்பரத்தையே கொடுத்திருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பொண்ணு கிடைப்பான்னு தெரியும், ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அப்படின்னு ஆர்வமா கேட்கிறாரு. இல்ல நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. என்னோட பொண்ணு 6 மாசமா வீட்டுக்கே வரலன்னு சொல்றாரு. ரூம் பாக்கலாமா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. வாங்க அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணு ஐடி வேலை தான் பாத்துட்டு இருந்தா, ஆனா இந்த வேலை எனக்கு செட் ஆகாதுப்பா, எனக்கு நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய சேவை செய்யணும்னு அடிக்கடி சொல்லுவான்றாரு. கடைசி அவங்க கிட்ட என்ன பேசினாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இன்னும் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பா என்னோட மனசு ஒண்ணு சொல்லுது, மூளை ஒண்ணு சொல்லுது. மூளை சொல்றதை செய்யவா மனசு சொல்றதை செய்வான்னு கேட்டா, மனசு சொல்றதுதான் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன், அதுக்கப்புறம் அவன் திரும்பி எனக்கு கால் கூட பண்ணல, நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் பக்கத்துல வந்து அழாதீங்க அப்படின்ற மாதிரி சமாதான பத்திரங்க. கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களோட பொண்ணை நான் கண்டுபிடிப்பேன் ஹீரோவும் சொல்றாரு. நம்ம மறுபடியும் ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஆதியவை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, அந்த ஹோட்டல்ல தானே ஆரம்பிச்சிருக்கு, அந்த ஹோட்டல்ல விசாரிச்சா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அக்டோபர் 6 தான் அவங்க மிஸ் ஆயிருப்பாங்க. அக்டோபர் 6 இந்த ரூம்ல யாராவது ஸ்டே பண்ணாங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இருங்க செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு இந்த ரூம்ல யாருமே ஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடந்ததுன்னு சொல்றாரு. அந்த மீட்டிங்காக நான் கூட வந்தேன், ஆனா பாதியிலேயே கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ஹீரோ அந்த ரூம் பத்தி விசாரிச்சதை வேற ஒரு நபர் நல்லா கவனிச்சிடுறாரு. உடனே கெவின்க்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெவினும் சொல்லிடுறாரு. அந்த மீட்டிங்க வீடியோவா கவர் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோவை செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்றாரு. ஆதியா ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்தை காட்டும் போது ஆதியா அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் குழம்புறாரு. சார் இது எடிட்டட் வீடியோ தான், எங்க கிட்ட ரஃப் கட்டும் இருக்கும், அதை வேணா நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறதுக்காக வர்றாரு. ஆனா இவர் தேடி பாக்குறாரு, அந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு. சார் ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகுது, நான் தேடி எடுத்து வைக்கிறேன், நீங்க இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் திரும்பி அந்த ரூம்க்கு வர்றாரு. கண்டிப்பா இந்த ரூம்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி இந்த ரூமை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லா இடமும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணும் போது ஒரு கண்ணாடி சில்லு விழுந்திருக்கிறது இருக்கு. யாரோ கிளீன் பண்ணிருக்காங்க, ஆனா இது சரியா கிளீன் பண்ணு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட் இங்கே தங்குவோம், இந்த இடத்துல தூங்கும் போது தானே எனக்கு கனவு வந்தது, திரும்பி தூங்கி பாக்குறேன், ஏதாவது கிடைச்சா நல்லதுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு கனவு வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு அன்னைக்கு கனவே வந்திருக்காது. காலையில ஃப்ரெண்டோ என்னது கனவு வரலையா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாரு. எனக்கும் அதுதான் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் குழம்புறாரு. ஹீரோவும் அந்த சம்பவம் நடந்தனால போர்டில் எழுதுறாரு. அதே மாதிரி மொத வாட்டி இவருக்கு கனவு என்னைக்கு வந்துச்சு அப்படின்றது எழுதுறாரு. ரெண்டாவது வாட்டி எப்போ வந்தது அப்படின்றது எழுதுறாரு. இந்த ரெண்டு வாட்டி மட்டும் கனவு வந்தது, மூணாவது வாட்டி எதுக்காக கனவு வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா ஏதாவது ஒன்னு காமனா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி தேடி பாக்குறாரு. அப்பதான் அந்த ரெண்டு நாளுமே பௌர்ணமி அப்படின்னு
அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. நேத்து பௌர்ணமி கிடையாது, அதனால கூட எனக்கு கனவு வராம இருந்திருக்கலாம். இன்னும் 10 நாள்ல பௌர்ணமி வரப்போதுல, கண்டிப்பா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வெறும் தியரி தானே, இதுக்காக 10 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறியா அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. இப்பதான் ஈரோக்கு வேற ஒரு ஐடியா வருது. நான் ஸ்டே பண்ணாத இன்னும் 5 மாசம் இருக்குல்ல, அந்த 5 மாசம் பௌர்ணமியில வேற யாராவது ஸ்டே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கும் என்ன மாதிரியே கனவு வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தோணல அப்படின்னு ஈரோட ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்ப ஈரோக்கு போன் கால் வருது, ஈரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஆதியா தான் பேசுறேன், நான் சேஃபான இடத்துல இருக்கேன், நீங்க தேவையில்லாம என்ன தேடி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப திடீர்னு ஹீரோவை யாரோ அடிச்சு தூக்குறாங்க. ஹீரோவும் கண்ட்ரோல் இல்லாம கார் ஒரு மரத்து மேல விட்டுறாரு. இந்த வேலையை கெவின் தான் பண்ணிருப்பான். ஹீரோவும் ஃப்ரெண்டும் மயக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் முழிக்கிறாங்க. ஹீரோவும் உடனே வெளியே எந்திரிச்சு வர்றாரு. அந்த நம்பருக்கு திரும்பி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கால் ட்ரை பண்றாரு, ஆனா போனையே எடுக்க மாட்டாங்க. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு, இந்த நம்பர் எங்க இருக்குன்றத ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவரும் ட்ரேஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த இடத்துக்கு வாங்கன்னு ஒரு ஏரியாவை சொல்லிடுறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உங்க லொகேஷனையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் சொல்றேன் அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க, இந்த இடத்துல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரும் அந்த இடத்துல போய் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு காரை துரத்திட்டு வராரு. கார்ல பார்த்தா சாதாரண பசங்க தான் இருக்காங்க. அந்த பசங்களுக்கே தெரியாம அந்த இடத்துல ஒரு போன் இருக்கு, யாரோ போனை போட்டு போயிருக்காங்க போல. கண்டிப்பா என்கிட்ட போன்ல பேசினது ஆதியா கிடையாது, நம்ம ஆதியாவை தேர்றது யாருக்கோ பிடிக்கல, அவங்க தான் நம்மள காலி பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க, அதே மாதிரி நம்மள குழப்பறதுக்காக தான் இந்த வேலையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அந்த முக்கியமான வில்லனை நமக்கு காட்டுறாங்க. அவரும் என்ன பண்றாருனா ஒரு கான்ட்ராக்ட் கில்லருக்கு கால் பண்றாரு, இவனை முடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. நான் பாத்துக்கிறேன்னு இவரும் சொல்றாரு. நடுவில் இருக்க 5 மாசத்துல 2 மாசம் மட்டும் தான் ரெண்டு பேர் ஸ்டே பண்ணிருப்பாங்க, அவங்க கிட்ட விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு நபரை பாக்கிறதுக்காக வராங்க. ஆனா அந்த நபர் இப்ப வெளியூருக்கு போயிருக்கிறதா ஃபேமிலியில சொல்றாங்க. ஓகே திரும்பி வந்தா எங்களுக்கு தகவலை பாஸ் பண்ணுங்க, நீ இவங்களும் கிளம்பிடுறாங்க. ரெண்டாவது நபரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் பார்த்தா ரொம்ப வயசானவரா இருக்காரு, அதுவும் இல்லாம பேஷண்டா இருக்காரு. அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல வராங்க. அந்த ஹோட்டல்ல உங்களுக்கு ஏதாவது கனவு வந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்டதுக்கே அந்த பெரிய ஒரு செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம ஹீரோ இந்த போட்டோவை காமிச்சு இவங்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. அந்த பெரியவர் ரொம்ப பயந்துடுறாரு. இப்ப பெரியவரோட பயணம் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த பெரியவர் உட்காருங்க, நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. அந்த பெரியவரால சரியா கூட பேச முடியல. அவருக்கு கனவுல வந்த சில விஷயங்களை பத்தி சொல்றாரு. ஒரு பாக்ஸ் மாதிரி என்னோட கனவுல வந்தது, 2 யானை இருந்தது, அதே மாதிரி சிவப்பு துணி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு சுத்தமா அந்த குழுலாம் புரிய மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஈரோக்கும் ஹீரோக்கும் இன்னைக்குதான் நிச்சயதார்த்தமா இருக்கும். அந்த இடத்துல ரெண்டு பேருமே சிரிச்சு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இது அவளோட கழுத்துல மாட்டி விடு அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் தராங்க. அந்த பாக்ஸ் பார்த்தா நகை பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, இவர் சொன்ன க்ளூவோட சிங்க் ஆகுது. இதே மாதிரி பாக்ஸ் ஆதியா வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாரு. உண்மையிலேயே அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு, அது ரொம்ப பழசன மாதிரி இருக்கு, அது மேல 2 யானையோட படம் இருக்கும். இதுதான் அந்த பெரியவர் கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி உள்ள ஒரு சிவப்பு துணி இருக்கு, அது கூட சேர்ந்து ஒரு போட்டோவும் இருக்கு. ஆதியா தான் ஒரு சின்ன பொண்ணு கூட போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை ஸ்கேன் பண்ணி அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்க முடியுமான்னு தேடி பார்க்கறாரு. அந்த பொண்ணோட பேரு பிரபாவதினு இவருக்கு தெரிய வருது. அந்த பொண்ணு எந்த ஏரியாவை சேர்ந்தவங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ஏரியாக்கு வந்து அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிச்சா அப்படின்னு ஸ்கூல்ல கையை காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கு தெரியாதுன்னு அங்க இருக்கவரும் சொல்லிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு மூத்தின் ஒரு நபர் வர்றாரு. இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், இப்ப இந்த ஸ்கூல்ல படிக்கல, ஸ்கூல விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த மூர்த்தி சார் கால் பண்றாரு, உங்ககிட்ட சீக்கிரட்டா ஒண்ணு சொல்லணும், நீங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாரு. அவர் சொன்ன இடத்துல இவங்களும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, அவர் வர மாதிரியே தெரியல. அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கூட்டமா நிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மூர்த்தி யாரோ ஆக்சிடென்ட் பண்ணி சாவச்சிருக்காங்க. இவருக்கு வேற ஏதோ தெரிஞ்சிருக்கு, அது நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது, வீட்டுல இருந்து தான் கால் வருது. ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு வராரு. இவரோட வீடு பூந்து யாரோ பொருள் எல்லாம் களைச்சு போட்டிருக்காங்க. இவரோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பயங்கரமா அடிச்சு வச்சிருக்காங்க. மூர்த்தியோட போட்டோவையும் சவத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீ விசாரணைன்னு ஏதாவது பண்ணனா இவனோட நிலைமை தான் உனக்கு அப்படின்றத இன்டெரக்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவரோட வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சீஃப் வந்துடுறாரு. ஒருவேளை மினிஸ்டர் பண்ணிருப்பானா அப்படின்னும் போது அவரு பண்ணல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஈரனு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க ஒருத்தரோட வீட்டுக்கு விசாரிக்க போனாங்க, அவரு கூட வெளியூருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க பாத்தீங்களா, அவர் வந்துட்டதா சொல்றாங்க. உடனே அவர்கிட்ட விசாரணை பண்றதுக்காக ஹீரோ வந்துட்டாரு. அந்த கனவு பத்தி கேக்குறாரு, எனக்கு அப்பெல்லாம் கனவு வரல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அங்க இருந்து கிளம்பலான்னு ஹீரோ நினைக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல டிராயிங் தான் வரைஞ்சிருக்கு, கார் தண்ணிக்குள்ள விழுற மாதிரிலாம் டிராயிங் வரைஞ்சிருக்கு. இது யார் வரைஞ்சா அப்படின்னு கேட்கும் போது என்னோட பையன் அவரும் சொல்றாரு. உங்க பையனும் உங்க கூட ஸ்டே பண்ணிருந்தாரா அப்படின்னு கேட்கும் போது அவரும் ஆமான்னு சொல்றாரு. அப்ப பையனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பையனை பாக்கிறதுக்காக வந்துடுறாரு. அந்த பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. ஆமா இவங்க கனவுல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றான். இப்ப இவன் வரைஞ்சிருக்க டிராயிங் மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னு இவரும் டிராயிங் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏதாவது கிடைக்குமான்னு தேடி தேடி பாக்குறாரு. ஆனா பெருசா எதுவுமே ஈரோக்கு புரிய மாட்டேங்குது. சார் வீடியோ கிடைச்சிருச்சு, உடனே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
சார் இவன் தான் எனக்கே தெரியாம ஹார்ட் டிஸ்கை எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவனை காட்டாரு. அங்க இருக்கவன நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ரகுராம்னு ஒருத்தர காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் அந்த ஹார்ட் டிஸ்க் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பாரு. இவரும் சந்தேகப்பட்டு ஒரு காப்பி எடுத்து வச்சுதான் ஹார்ட் டிஸ்கை தந்திருப்பாரு. அந்த காப்பில தான் இவங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரகுராம் தான் ஆதியாவை அங்கிருந்து பேசி கூட்டு போவாரு. அந்த ரகுராமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் என்ன பண்றாருன்னா, இந்த பையன் கிட்ட கேட்டு சில தகவலை வாங்கிக்கிறாரு. அது மூலியமா அந்த ரகுராம் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. அவர் சேரிட்டி தான் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை வீட்டுக்கு வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ரகுராம் ஆட்கள் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஈரவும் தடுக்கணும் அப்படின்னு செம்ம வேகமா துரத்திட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஈரவும் பைக்ல வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் கில்லர் என்ன பண்றான்னா, அவர் ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கான். இப்ப கீழே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த ரகுராமை பிடிச்சி தள்ளி விடுறான். அந்த ரகுராம் விழுறதுக்கு முன்னாடி ஈரவும் பக்கத்துல வர பாக்குறாரு. ஆனா இவர் வரதுக்குள்ள அவர் கீழே விழுந்து இறந்துடுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. திரும்பி அந்த ஃபாதரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. மறுநாள் காலையில இவரும் ஃபாதரை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. ஃபாதர் இல்ல, சிஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. ஃபாதர் எங்க அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஃபாதர் வேட்டிக்கனுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்றாரு. இன்னைக்கு கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு ஈரோவும் அங்கிருந்து கிளம்ப போறாரு. இப்பதான் இவங்களோட வாய்ஸ் யோசிச்சு பாக்குறாரு. ஆதியான்னு கால் பண்ணது நீங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் பயத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படி கால் பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஃபாதர் தான் அப்படி கால் பண்ணி சொல்ல சொன்னாரு. ஏன் அப்படி சொல்ல சொன்னாரு அப்படின்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வேட்டிக்கன் ட்ரிப்ப பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஃபாதரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரோவும் அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறாரு. இப்ப ஃபாதர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இவரும் வாசல்ல வச்சு பிடிச்சிடுறாரு. ஃபாதரும் இவரை பார்த்து பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் அந்த இடத்துக்கு கரெக்டா எஸ்தர் வராங்க. எஸ்தர் இறந்திருக்க மாட்டாங்க, காணாம போயிருக்க மாட்டாங்க. இவங்க தான் போய் சொல்லி ஏமாத்திருப்பாங்க. எஸ்தர் என்னோட பொண்ணு மாதிரி அவ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் கடைசி 6 மாசமா மறைச்சு வச்சிருந்தேன். நீங்க ஆதியாவை தேடுறதுனால இவளோட உயிருக்கு ஆபத்து வரும்ன்றதுக்காக தான் உங்களையும் ஆதியாவை தேட வேணாம்னு சொன்னேன். எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணேன்னு சொல்றாரு. இப்ப திடீர்னு யாரோ ஷூட் பண்றாங்க, அவர் இறந்து போயிடுறாரு. இங்க இருந்து உடனே கிளம்பணும், என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி எஸ்தரை இழுத்துட்டு இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் கில்லர் தான் ஆட்களோட வந்து ஈரோவை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஈரோவும் அவங்க எல்லாருக்கூடிய சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த கான்ட்ராக்ட் கில்லர் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சிடறாரு. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க, உண்மையை சொன்னா மட்டும்தான் உங்களை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சர்வீஸ் பண்றதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவங்களும் கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. ஆதியாவும் அதே கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல தான் இவங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப துரு துருன்னு இருப்பா. அந்த பொண்ணு ஆதியாக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு தான் பிரபாவதியா இருப்பாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த போட்டோவை எடுத்திருப்பாங்க. இவங்க ஸ்கூலுக்கு ஒரு மெடிக்கல் டீம் வந்திருப்பாங்க. அவங்களும் எல்லா பசங்களுக்கும் வேக்சின் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஊசி போட பயமா இருக்கு அப்படின்னு பிரபாதி சொல்றா. அதெல்லாம் பயப்படாத, நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஊசியை இவங்க போட்டு விடுறாங்க. பரவாயில்ல, வழியே தெரியலையே அப்படின்னு அவளும் சிரிக்கிறா. அடுத்த சில நாட்கள் பிரபாவதி ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டா. ஆதியாக்கும் காரணம் புரிய மாட்டேங்குது. நேரடியா அவளோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அம்மா கிட்ட காரணம் கேட்கும் போது அம்மாவும் அந்த பொண்ணு இருக்கிற கண்டிஷனை காட்டாங்க. ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இவங்களும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு அதே இடத்துல அந்த பொண்ணோட உயிர் போயிருது. இதை பாக்குற அம்மா அழுகுறாங்க. இவங்களாலையும் அழுவியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப கரெக்டா எஸ்தருக்கு பக்கத்துல வந்து பயங்கரமா அழுகுறாங்க. பிரபாவதிக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடறாங்க. அந்த மெடிக்கல் கேம்ப் வந்தாங்க பாத்தீங்களா, அப்பயே வேற ஒரு டாக்டர் அவங்க கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு எல்லாம் பேசியிருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வேலை செய்யற மூர்த்தியும் ஒருத்தர் கிட்ட கோவமா பேசியிருப்பாரு. இதெல்லாம் இப்பதான் ஈரின் யோசிச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பசங்க பாதிக்கப்படுறதும் ஈரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து சீக்கிரட்டா பாட்டில் எடுத்துடுறாங்க. அதை விசாரிக்கிறாங்க. ஒரு டாக்டர் அன்னைக்கு கோவப்பட்டாரு பாத்தீங்களா, அவரோட நம்பரை கண்டுபிடிச்சு அவருக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க பண்ண தப்ப நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றாரு. வேற ஒரு ப்ராப்ளத்துக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு செக் பண்ணதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. இல்ல ஒரு பெரிய நெட்வொர்க்கே செயல்படுது, நீயும் நானும் இதை எதுவும் பண்ண முடியாது. என்னோட குடும்பத்தை கொன்றுவன் சொன்னாங்க, அதுக்காக தான் இதை பண்ண. நீயும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த மறந்துரு அப்படின்னு சொல்றாரு. இது சம்பந்தமா ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட தகவலை சொல்லியிருப்பாங்க. அவரு பார்த்தா மறுநாள் இறந்து போயிடுறாரு. இப்ப ஈரனையும் ஒருத்த மிரட்டுறதுக்காக வரான். இதுக்கப்புறமா ஏதாவது ட்ரை பண்ணனா ஒன்னையும் சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவங்களும் லைட்டா பயப்படுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி எஸ்தர் கிட்ட சொல்றாங்க. எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம இல்லலாம் தலையிட வேணாம்னு சொல்றாங்க. என்னோட கையால் தான் அவளுக்கு ஊசி போட்டேன், எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. உன்னால ஹெல்ப் பண்ண முடியும்னா ஏதாவது வழி சொல்லு, இல்லைனா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபி தெரியும். அந்த விஐபிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறாங்க. அவரை இந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மீட்டிங்ல போய் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ உக்காரு, நான் அந்த நபருக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி எஸ்தர் என்ன பண்றாங்கன்னா, கால் பண்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இவங்க பல வாட்டி கால் பண்ணுவாங்க, அந்த நபர் எடுத்துக்கவே மாட்டாரு. இப்ப அவரா கால் பண்றாரு. இவங்க ஆர்வமா பேசுறதுக்கு வராங்க. அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்ற தகவல் தான் இவங்களுக்கு கிடைக்குது. ஆகா, நம்ம இங்க வந்திருக்க தகவலும் யாருக்கோ தெரிஞ்சிருச்சு போல. ஆதியாவை கூட்டிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஆதியாவை காணும். ஆதியா கிட்டதான் இவங்க காரோட கீ இருக்கும். இவங்க மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பயத்துலதான் அங்கிருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் அழுதுகிட்டே சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, உங்களை வேட்டிகனுக்கு அனுப்பி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லிடுறாரு. இப்ப இவரோட சீஃப் கிட்ட இந்த விஷயத்தான்
சொல்றாரு. எல்லாம் ஓகே தான், ஆனா நம்ம கிட்ட சாலிடான ப்ரூஃப் கிடையாது, ப்ரூஃப் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. சரி, அந்த பையன் வரைஞ்சது மூலமா ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு ஹீரோவும் தேடி பாக்குறாரு. அந்த பையன் ஏதோ டிசைன் மாதிரிலாம் வரைஞ்சிருக்கான். இப்பதான் அந்த வீடியோ செக் பண்றாரு. ஆதியாவோட கையில ஒரு பேண்ட் இருக்கு, அந்த பேண்ட்ல இருக்க டிசைனை தான் இந்த பையன் வரைஞ்சு வச்சிருக்கான். ஹீரோ முதல்ல ஒரு டாக்டரை பார்த்தாரு பாத்தீங்களா, அவரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப அவரை மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி நான் அந்த கனவை திரும்பி பார்க்கணும், அந்த கனவை நல்லா கவனிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு வழி இருக்கு, லூசி ட்ரீமிங் ஒன்னு இருக்கு, இது மூலமா நடந்த சம்பவத்தை நீங்க அதே இடத்துல இருந்து பாக்குற அளவுக்கு உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் இல்ல ரிஸ்கும் இருக்குன்னு சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், அதை எப்படி பண்ணணும் எனக்கு சொல்லி தங்க அப்படின்னு கேக்குறாரு. இவரை எப்படிலாம் பண்ணும் அப்படின்றத சொல்றாரு. 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து இருக்குன்றாரு. வில்லனும் அந்த கில்லருக்கு கால் பண்றாரு, எப்பதான் அவனை முடிப்ப, அவன் ஒருத்தன உன்னால முடிக்க முடியாது அப்படின்னு கேக்குறாரு. இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிடுச்சிருவான் அப்படின்ற மாதிரி இந்த கில்லரும் சொல்றான். இப்ப ஹீரோ என்ன பண்றாருனா, அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. வர வழியிலே இந்த வில்லனும் கேங் கூட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த சண்டையில ஹீரோட கையில அடிபட்டது, ஆனா அவனையும் அவனோட ஆட்களையும் காலி பண்ணிடுறாரு. இப்ப வேகமா அந்த ரூம் வர்றாரு. நீங்க உள்ள வர வேணா, நீங்க வெளியே இருங்க அப்படின்ற மாதிரி இவரு மட்டும் உள்ள வந்துடுறாரு. டாக்டர் சொன்ன மாதிரியே செட்லாம் பண்ணிடுறாரு, படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல தான் இருக்காரு. இப்ப எஸ்தரும் போன் பேசிக்கிட்டே கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப ஆதியாவை கூட்டு போறதுக்காக ரகுராம் வர்றாரு. ரகுராம் யாருன்னு பாத்தீங்கன்னா என்ஜிஓ மாதிரி நடத்திட்டு இருப்பாரு. ரூம் குள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆதியாவும் தயங்கிக்கிட்டே ரூம் குள்ள போய் உட்காந்துறாங்க. இப்ப இவர என்ன பண்றாருன்னா, அடுத்து வில்லன் குரூப் வர வைக்கிறாரு. வில்லனும் பேசுறதுக்காக உள்ள வந்து இவங்களுக்கு எதிர உட்காருறது. இவ இங்க கூட ஒருத்தனை மீட் பண்றதுக்காக தான் வந்தா, அதனால ஆதாரம் ஏதாவது வச்சிருக்காளா பாருங்க அப்படின்னு பேக செக் பண்ண சொல்றாரு. பேக செக் பண்ணி பார்க்கும் போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே அடிச்சு சாவடிங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு அவங்களை பார்த்து கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இது மூலமா வருஷத்துக்கு எங்களுக்கு எத்தனை கோடி கிடைக்குதுன்னு உனக்கு தெரியுமா, எத்தனை குழந்தை இறந்தாலும் சரி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. என் மூலியமா இந்த விஷயம் வெளியே வரலனாலும் கண்டிப்பா யார் மூலியமாவது வெளியே வரும்னு சொல்றாங்க. இப்ப ஆதியாவை அதே இடத்துல சாவடிச்சிடறாங்க. அவங்க இறந்து போறதை ஹீரோவும் ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட பாடி எங்க எடுத்துட்டு போறாங்க கவனிக்கணும் அப்படின்றதுக்காக அதே இடத்துல வெயிட் பண்றாரு. 10 நிமிஷத்தை தாண்டினால கனவுக்குள்ள என்னென்னமோ நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஹீரோக்கும் வலி பயங்கரமா எடுக்க ஆரம்பிக்குது. இப்ப கனவுக்குள்ள இருக்க செடி கொடி எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் எங்க மறைக்கிறாங்கன்றத பாக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல மறைக்கிறாங்க, அந்த இடத்தை கவனிச்சிடறாரு. ஆதியாவை கொண்டுட்டாங்க, இந்த இடத்துல தான் பாடி இருக்கு அப்படின்னு ஆட்கள் கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல போலீஸ வர வச்சிடறாரு. அதே மாதிரி இவரோட பாச டீமோட வர வச்சிடறாரு. இப்ப அந்த இடத்துல பாடியை தூண்டுறாங்க. அந்த பாடியில இருக்க கயிறை மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த கயிறுக்குள்ள கண்டிப்பா பென்டிரைவ் இருக்கும்னு நினைக்கிறாரு. இவர் நினைச்ச மாதிரி அதுக்குள்ள ஒரு பென்டிரைவ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு வீடியோ தான் வச்சிருப்பாங்க. ஆதியா இது சம்பந்தமா எல்லா தகவலையும் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட உயிருக்கு எந்த ஆபத்துனாலும் வரலாம், ஆனா இதுல சம்பந்தப்பட்டவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது நியூஸ்ல எல்லாம் வர ஆரம்பிக்குது. சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய தலையும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல இவரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வில்லனும் சூசைட் பண்ணிக்கலாம், சூசைட் பண்ணி இறந்துடுறது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோவும் அனிமூனுக்காக அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அதே ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றாரு. திரும்பி அவருக்கு அன்னைக்கு நைட்டு கனவு வருது. அந்த கனவுல இவங்க தான் கற்பனையில தெரிய ஆரம்பிக்கிறாங்க. இவர் பண்ண விஷயத்துக்காக நன்றி மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போறாங்க. ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இதோட படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.